ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனல் காயல் சமையல் பகுதியில் நம்ம பார்க்க போகிறது டெய்லி நிறைய பேர் என்ன சாப்பிட்றோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நைட் டின்னருக்கு சப்பாத்தி தான் நம்ம சாப்பிட்றோம். ஸோ அந்த மாதிரியான சப்பாத்தி ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு தான் எல்லாருமே ஆசைப்படுவோம். ரெடிமேடாக வாங்குகிற கோதுமை மாவோட வீட்டிலையே எவ்வளோ சத்துக்கள் நம்மளால் சேர்க்க முடியுமோ அந்த மாதிரியான சிறுதானியங்களை சேர்த்து இன்றைக்கி நம்ம சூப்பரான மாவு அரைக்க போகிறோம். இதில் சேர்த்துருக்கிற ஒவ்வொரு பொருளும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சத்துக்கள் நிறைந்தது. அதனால் ஒரு நாளுக்கு தேவையான எல்லா வகையான ஊட்டச்சத்தும் நமக்கு உடம்புக்கு தேவையான ஆற்றலும் சுறுசுறுப்பும் கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருக்குது. ஸோ வாங்க, இப்போ என்னென்ன பொருட்கள் தேவை அப்படின்றத பார்க்க போகிறோம். வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது, அதாவது நம்ம என்னென்ன பொருட்கள் சேர்க்குறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரியான என்னென்ன சத்துக்கள் இருக்குது அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ கோதுமை மாவு, சப்பாத்தி எது மெயினாக செய்கிறதா இருந்தாலும் கோதுமை மாவு நமக்கு ரொம்ப முக்கியம். ஸோ நல்ல கோதுமையாக 2 கிலோ அளவுக்கு வாங்கியிருக்கேன். கோதுமையில் விட்டமின் பி சத்து வந்து அதிகமாக இருக்குது. இது உடல் வளர்ச்சிக்கு தேவையான எல்லா வகையான சத்துக்களும் இதில் வந்து அடங்கியிருக்கு. ஃபோலிக் ஆசிட் அப்புறம் உடம்புல உள்ள இரத்த அணுக்களை வந்து அதிகரிக்க செய்யுது. கோதுமையில் செய்யக்கூடிய எல்லா வகையான பண்டங்களும் சின்ன வயசில் உள்ளவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் தாராளமாக எடுத்துக்கலாம். அதே மாதிரி குழந்தை உண்டாயிருக்கக்கூடிய பெண்கள் சாப்பிட்டா அவங்க வயத்தில் வளர்கிற குழந்தை கூட நல்ல ஒரு ஹெல்த்தியாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு 250 கிராம் அளவுக்கு சம்பா கோதுமை. இப்போ இந்த கோதுமைக்கும் அந்த கோதுமைக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். இது கொஞ்சம் நல்ல நீட்டமாக இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம கிளீன் பண்ணி லாஸ்ட்டாக எடுக்க போகிறோம். இப்போ 250 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். சம்பா கோதுமையில் உயிர் சத்து இதில் இருக்குது. இது கொஞ்சம் காசு கூடன்றதுனால அதிகமாக நம்ம இதில் பயன்படுத்த மாட்டோம். இதில் வந்து 250 கிராம் சேர்க்கும் போது இதோட சத்துக்களும் சேர்ந்து கிடைக்குது. ஸோ சுகர் பேஷண்ட் வந்து இதை கட்டாயமாக இதில் சேர்த்துக்குங்க. அடுத்ததான் நம்ம சேர்க்குறது கேழ்வரகு. 100 கிராம் அளவுக்கு இதில் நான் சேர்த்துருக்கேன். புரதச்சத்து, நார் சத்து இதில் அதிகமாக இருக்குது. இது உடலுக்கு வந்து அதிகமான உற்சாகத்தையும் எளிதில் வந்து உடல் சோர்வு அடையாமல் இதை நம்ம பாதுகாக்குது. அதே மாதிரி சில பேருக்கு காலையில் எயிஞ்சும் உடனேமே ஒரு மாதிரி நெஞ்சு படபடன்னு இருக்கும், மன அழுத்தம் இருக்கும், நரம்பு பிரச்சனை இருக்கும், தூக்கம் இல்லாமல் இருப்பாங்க. அவங்கெல்லாம் வந்து இந்த கேழ்வரகை நிறைய சேர்த்துக்கலாம். அடுத்ததாக இதில் நம்ம சேர்க்க போகிறது 100 கிராம் அளவுக்கு கொண்டக்கடலை. கருப்பு கொண்டக்கடலை ரொம்ப நல்லது. அதிகமாக நார் சத்து, தாது உப்புகள், கால்சியம், பாஸ்பரஸ், இரும்பு, சோடியம் எல்லாமே இதில் வந்து அதிகமாக இருக்குது. அதனால் இது உடம்புக்கு ரொம்ப ஆற்றல் கொடுக்கக்கூடியது. சிறுநீரக பிரச்சனை உள்ளவங்க கொண்டக்கடலையை கொஞ்சம் குறைவாக சாப்பிட்றது நல்லது. சக்கரை நோயாளிகள், இதய நோயாளிகள் அதிகமாகவே நம்ம சேர்த்துக்கலாம் இதில். அடுத்ததாக நம்ம இது கூட சேர்க்கக்கூடியது பச்சை பயிறு. 100 கிராம் அளவுக்கும் மக்காச்சோளம் அப்படின்ட்டு நான் கடையில் கிடைக்கக்கூடியது, அது 100 கிராம் அளவுக்கும். நார்மலாக பயன்படுத்தக்கூடிய கடலை பருப்பு 100 கிராம் அளவுக்கும், கம்பு 100 கிராம் அளவுக்கும் எடுத்திருக்கேன். ஸோ இது எல்லாமே நமக்கு இதுக்குள்ளே நீங்கள் எக்ஸ்ட்ராவாக எது சேர்க்குறதுனாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த அளவே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். இப்போ ஒரு பெரிய பவுலில் சம்பா கோதுமை இதில் போட்டிருக்கேன். இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்கிற எல்லா பொருட்களையும் ஒன்றா போட்டுடும். முதல்ல இது எல்லாத்தையுமே நீங்கள் சலிச்சிக்கிங்க. இந்த கல், அந்த தூசி இதெல்லாம் இருக்கும். அதனால் நல்லா சுத்தம் செஞ்சுட்டு நம்ம பிறகு தான் யூஸ் பண்ணணும். சில பொருட்கள்லாம் நம்ம லூஸில் வாங்கும்போது அதில் பூச்சோ வண்டோ இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி நேரடியாக அங்கேருந்து வரும்போது அதில் வந்து கல், அந்த மாதிரி தூசிகள் இருக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் நல்லா புடச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம பயன்படுத்தணும். இதில் இருக்கிற ஒவ்வொரு பொருளுமே அதிக சத்துக்கள் நிறைந்ததுதான். பச்சை பயிரில் வந்து எலும்பு வளர்ச்சிக்கு தேவையான ஊட்டச்சத்து இதில் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி இரத்த ஓட்டம் அதிகரிக்கிறதுக்கான சத்துக்களும் பச்சை பயிரில் அதிகமாக இருக்குது. மக்காச்சோளத்தில் வந்து கார்போஹைட்ரேட், புரதச்சத்து, மாவு சத்து, கொழுப்பு சத்து, நார் சத்து இந்த மாதிரி எல்லாமே இருக்குது. உடம்புக்கு தேவையான வலிமையை கொடுக்கக்கூடியது, ஆற்றல் கொடுக்கக்கூடியது. முக்கியமாக இதில் நம்ம சேர்க்கக்கூடிய நார் சத்து பொருட்கள்னால மலச்சிக்கல் ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கும் நமக்கு. நல்லா சுத்தம் செஞ்சு வச்சுட்டோம். இப்போ வந்து நல்லா அலசிடுங்க. இருந்தாலும் தூசி வரும்ன்றதுனால ஒரு 4-5 தண்ணி நல்லா அலசிட்டு அதை நம்ம வடிகட்டி எடுத்து காய வைக்க போகிறோம். இதை எல்லாத்தையுமே பாருங்கள், நல்ல வெள்ளை தண்ணி ஆற வரைக்கும் நல்லா அலசிடுங்க. இப்போ கோதுமையும் தனியாக நான் அலசி சுத்தம் செஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். அதையும் 2-3 வாட்டி அலசிட்டு நம்ம இதை எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்து கொஞ்சம் நல்லா வெயிலில் காய வச்சாலும் சரி, உங்களுக்கு அந்த மாதிரியான இட சூழ்நிலை இல்லைன்னா வீட்டில் ஒரு நல்ல துணியை போட்டுட்டு சுத்தமான துணியில் அதுக்கு மேலே மொத்தமாகவே சேர்த்து காய வைக்கலாம்.
சாப்பிடக்கூடிய உணவுகளில் முடிஞ்ச வரைக்கும் அதிகமான உடல் ஆற்றல் தரக்கூடிய உணவுகளாக எடுத்துக்கணும். அதே டைமில் வந்து நல்ல செரிமானம் ஏற்படக்கூடிய தானிய வகைகளை நம்ம சேர்த்துக்கிறதுனால உடம்புக்கு நிறைய ஆற்றல் கொடுக்கும். இந்த மாதிரி சேர்க்கறதுனால நம்ம வயிற்றில் இருக்கக்கூடிய ஜீரண அமிலங்கள் சுரப்பிகள்லாம் வந்து நல்லாவே சுரக்க ஆரம்பிக்கும். வாங்கும்போது நிறைய கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, அதே மாதிரி அதிகமான கொஞ்சம் காசும் கூட தான் அங்கே இருக்கும். இதே வந்து வீட்டிலையே நம்ம ரெடி பண்ணக்கூடிய தானியங்கள். இதை நம்ம செஞ்சு வச்சிட்டோன்னு வச்சிங்களேன், ஒரு ஃபேனுக்கு கீழே நான் காய வச்சுருக்கேன். ஸோ இது ஒரு நைட்டு ஃபுல்லாக காயட்டும், இப்போ திறந்து வைக்காதீங்க. நைட்டு ஃபுல்லாக காயும்போது கொஞ்சம் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் அதுக்கு மேலே ஒரு துணியை போட்டு நைட்டு படுக்கும்போது மூடி வச்சுட்டு மறுநாள் காலையில் வெயில் படுற மாதிரியோ அல்லது அந்த மாதிரியான நல்லா காஞ்சிடணும். கையில் தொட்டு பார்த்திங்கன்னா ஈரப்பதம் இருக்கக்கூடாது. ஸோ நல்ல வெயில் காலையில் எங்களுக்கு அடிக்கும் இந்த இடத்துல, அதனால் நல்லா காய வச்சுருக்கேன். காஞ்சதுக்கப்புறம் இதை நம்ம மிஷினில் கொடுத்து அரைக்க போகிறோம். அளவில் வந்து நீங்கள் 2 கிலோவுக்கு பதிலாக 5 கிலோ சேர்க்கும் போது இந்த நான் கொடுத்துருக்க அளவை வந்து டபுள் ஆக்கிடுங்க. ஸோ இது வீட்டில் நம்ம அரைக்கிறத விட மாவு அரைக்கக்கூடிய மிஷினில் கொடுத்து அரைச்சிங்கன்னா அது நல்லா நைஸாக அரைச்சி கேளுங்க. அப்படி கொஞ்சம் குறகுறப்பாக இருந்துச்சு அப்படின்னா இதுக்கு வீட்டில் வந்ததுக்கப்புறம் நம்ம சலிச்சுட்டு கூட அதை பயன்படுத்தலாம். இது மாவு அரைக்கக்கூடிய மிஷினில் மட்டும்தான் அரைங்க. காரமானது மிளகாய் தூள் வத்தல்லாம் அரைக்கக்கூடிய இடத்துல கொடுத்தீங்கன்னா அது கொஞ்சம் காரம் அதிகமாக இருக்கும். அதனால் இதை அரைச்சி வாங்கிட்டு வந்துடுங்க. இதை வந்து அப்படியே மூடி வச்சிங்கன்னா அதில் உள்ள வேர்வை வந்து பட்டு அது ஈரமாயிடும் மாவு. அதனால் கொஞ்சம் நல்ல காற்று போக கொஞ்சம் நல்லா கலக்கி விட்டு பெரிய பேஷனில் போட்டு வச்சிட்டிங்கன்னா அந்த இது வந்து ஆறினதுக்கு அப்புறம் தான் நம்ம ஏர்டைட்டாக மூடி வைக்கணும். இப்போ இதில் செஞ்ச மாவு தான் எப்போதும் போல தான் சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்கும். பிசையும் போது நம்ம ஏற்கனவே எப்படி மாவு பிசைகிறோமோ சப்பாத்தி மாவுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு உப்பு போட்டு நல்ல சாஃப்டாக பிசைஞ்சு ஒரு அரை மணி நேரம் வச்சுட்டா போதும். ஸோ இந்த ராகி அந்த சோளமெல்லாம் சேர்க்கும்போது சில பேருக்கு ரஃப்பாக வருது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பொருட்கள்லாம் வந்து கொஞ்சம் அதிகமாயிட்டாலும் உங்களுக்கு வந்து அந்த கொஞ்சம் ரஃப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த அளவிலே நீங்கள் செய்யும்போது நல்லா சாஃப்டாக வரும் சப்பாத்தி. டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும், குழந்தைங்கள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ ஸ்கூலுக்கு நீங்கள் கொடுத்து விடுறதா இருந்தால் கூட இதுக்குள்ளே நீங்கள் வந்து காய்கறிகள் எல்லாம் ஸ்டஃப் பண்ணி ரோல் பண்ணி கொடுக்கலாம். அதில் முட்டை போட்டு அதுக்கு மேலேயே நீங்கள் எப்போது நார்மலாக பண்ணுற மாதிரி கூட செஞ்சு கொடுக்கலாம். குழந்தைங்க எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கிலோ அளவுக்கு அரைச்சி வச்சிட்டிங்கன்னா அதே பாக்ஸில் யூஸ் பண்ணாமல் ஒரு ஏர்டைட் பாக்ஸில் அது போட்டுட்டு தேவைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக 1 கிலோ அளவுக்கு எடுத்து வச்சு பயன்படுத்தலாம். ஸோ இந்த மாவுலையே நீங்கள் வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்த்து தண்ணி அதிகமாக சேர்த்திங்கன்னா தோசை மாதிரி செய்யலாம். அப்புறம் இடியப்பம் பிழியலாம். இதுலேயே ஈவினிங் ஸ்நாக்ஸ் செய்யும்போது கூட நார்மல் கடலை மாவோட இதையும் கொஞ்சம் நீங்கள் சேர்த்து மிக்ஸ் பண்ணி செஞ்சிங்கன்னா நல்ல ஒரு சத்தான ஈவினிங் ஸ்நாக்ஸும் நமக்கு ரெடி. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். காயல் சமையல் பகுதி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். நன்றி.